தஞ்சை மாவட்டங்கிப்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள உயர்மட்ட பாலத்தின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் ஹுசைன் இணைந்திருக்கிறார். ஹுசைன், பக்கவாட்டு சுவர் எப்ப இடிந்து விழுந்தது? யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அதாவது அனந்தி, தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பணி கடந்த 2008 நிறைவடைந்து போக்குவரத்து தொடங்கியது. நான்கு வழி சாலையாக இந்த சாலை செயல்பட தொடங்கி 15 ஆகின்றன. இந்த சாலை என்பது திருச்சி டெல்டா மாவட்டத்தை இயக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலையாகவும் ஒரே சாலையாகவும் உள்ளது. வேறு எங்கு சாலைகள் கிடையாது, கல்லணை வழியாகத்தான் வந்தாக வேண்டும். இந்த நிலையில வந்து தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, அதேபோல கும்பகோணம், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பேருந்துகள், நான்கு சக்கர வாகனம், இருசக்கர வாகனம், அதே போல சரக்கு வாகனங்கள் இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த பாலம் என்பது இன்று அதிகாலை வந்து 4 அளவில் அதாவது தஞ்சையிலிருந்து திருச்சி ஏறக்கூட மேம்பாலத்தின் பக்கவாட்டில் உள்ள ஒரு பாலத்தில் உள்ள ஒரு ஸ்லாப் சரிந்து விழுந்திருக்கிறது. ஸ்லாப்பை சரி செய்ய முற்படும் போது அந்த பகுதியில் உள்ள சுமார் 7 மேற்பட்ட ஸ்லாப்புகள் சரிந்து விழுந்தன. இதன் காரணமாக அந்த பாலத்தில் போக்கு நிறுத்தப்பட்டு பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் அனைத்துமே வந்து கீழே கீழாக இயக்கப்பட்டு வருகிறது. அதுக்காக முக்கிய காரணமாக இந்த பாலம் கட்டி 15 தான் ஆகின்றது. இந்த பாலத்தை இந்த அமைத்த தூவாக்குடி பகுதியில் டோல் அமைத்து வாகனங்களுக்கு பணம் வசூல் செய்து பராமரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறது. முறையாக இந்த பாலத்தை பராமரிக்காதது, சாலையை பராமரிக்காததுதான் இந்த விபத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏனென்றால் அதிகாலை நேரம் பகல் நேரமாக இருந்தால் அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில வந்து இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் இந்த ஒரு வாகனத்திற்கோ உயிர் சேதமோ இருந்த பொழுதிலும் முறையாக பராமரிக்காதது குறித்து உடனடியாக அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முறையாக இந்த பாலத்தை செப்பனிட வேண்டும் என கோரிக்கை வைக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் மற்ற பாலங்களின் தளம் மற்றும் சாலையின் தரத்தையும் ஆய்வு செய்து உடனடியாக சரி செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். பிரியா ஹுசைன், பாலத்தை வந்து முறையா பராமரிக்கல அப்படின்னு பொதுமக்கள் குற்றச்சாட்டு குறிப்பிட்டீங்க. இந்த குற்றச்சாட்டின் பேர்ல முன்னமே வந்து அதிகாரிகள், சம்பந்த அதிகாரிகள் வந்து அந்த பாலத்தோட உறுதித்தன்மையை சரி செய்யறதுக்கோ ஆய்வு செய்யறதுக்கோ முயற்சிகள் மேற்கொள்ளலையா? அது விவரம் இருக்கா? என்னதான் இந்த சாலை வந்து தனியார் நிறுவனம் தான் அமைத்தது. ஒப்பந்ததன் அடிப்படையில் பராமரிக்கக்கூடிய பணியும் தனியார் தான் செய்து வருகிறது. ஆனால் ஆண்டுதோறும் இந்த பாலையில் இந்த சாலையில வந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளோ மாவட்ட நிர்வாகமோ இந்த பகுதியில் ஆய்வு செய்திருக்க வேண்டும், இந்த பாலத்தை ஆய்வு செய்திருக்க வேண்டும். அவர்கள் முறையாக ஆய்வு செய்து பராமரிக்காததுதான் இந்த விபத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஜேக்கப் அவர்களை தொடர்பு கொண்டு பேசினோம். அப்பொழுது சம்பவ இடத்திற்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்து அதன் பிறகு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார். என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரம் வழங்கியமைக்க நன்றி. காதரசன். குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கான் சுகன்யா. இனி நீ 6 கழிச்சு ரிவ்யூக்கு கூட்டிட்டு வந்தா போதும். அம்மாக்கும் பொண்ணுக்கும் அப்படி என்ன வாக்குவாதம்? அது கிரைபோட்டர் பத்தி தான். அந்த நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல. என்னது? அதான் அந்த ஆன்லைன் நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல. ஓ, அதா? தட்ஸ் நாட் நியூஸ், அது ஃபேக் நியூஸ். நவ் ஐ அம் டிசப்பாயிண்டட். உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க இன்டர்நெட்ல வர எல்லாத்தையும் நம்பலாமா? ஏன் டாக்டர்? லிசன், அதுல ஒரு துளி கூட உண்மை இல்ல. ஒரு மருந்தா கிரைபோட்டர உலகம் முழுக்க இருக்க தாய்மார்கள் 170 மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது, உலகம் முழுக்கவா? ஆமா, அமெரிக்கா, UK, பிரான்ஸ், சிங்கப்பூர், இத்தாலி மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற வளர்ந்த நாடுகளை சேர்ந்த தாய்மார்கள் கூட இத வாங்கி யூஸ் பண்றாங்க. அமெரிக்காலயுமா? லுக், கிரைப் வாட்டர் ஓவர் த கவுண்டர் விக்கிற ஒரு சேஃபான மருந்து. எவ்வளோ சேஃப்னா அதை வாங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கூட தேவையில்லை. இதோட இன்கிரீடியன்ஸ் ஆயுர்வேதிக், ஆல்கஹால் சுத்தமா கிடையாது. அப்புறம் இதோட ஃபார்முலேஷன் அப்ரூவ் பண்ணப்பட்டது. கவர்மெண்ட் அப்ரூவ்டா? கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம இதை விற்க முடியுமா? அஃப்கோர்ஸ், எல்லா பாட்டில்ட் மெடிசன்ஸ் மாதிரியும் கிரைப் வாட்டர்லயும் பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அது மருந்து பாழாகாம இருக்கு, உன் குழந்தையோட ஹெல்த்த பாழாக்காம இருக்கு. அது மட்டும் இல்ல,
கிரைப் வாட்டரை தலைமுறை தலைமுறையா தாய்மார்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தையும் பெர்ஃபெக்ட்லி ஹெல்த்தியா வளர்ந்திருக்காங்க. கேட்டியா, கன்வின்ஸ் ஆனியா? நான் சொன்னேன்ல டாக்டர், குழந்தையா இருக்கிறச்சே நானும் கிரைப் வாட்டர் குடிச்சிருக்கேன். ஏன் இவளும் தான் குடிச்சிருக்கா? அட, இன்ஃபேக்ட் குழந்தையா இருக்கப்ப நானும் குடிச்சிருக்கேன். தேங்க்யூ டாக்டர்.